வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தத்துவ ஞானி வீதாத்ரி மகரிஷி அவர்களை நினைவில் கொண்டு இந்த நேர மேலாண்மை என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் மன எழுச்சி மன அழுத்தம் இவரை பற்றிய விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பழக்கத்தை மாற்றிக்கொள்வது மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது பழக்கத்தை மாற்ற வேண்டும் உலகத்திலே தேவையில்லாத பழக்கங்களை செய்து கொண்டே வாழ்கின்ற மக்கள் அதிகம் இருக்கிறார்கள் பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்தால் அது பழக்கமாகி விடுகிறது ஸோ தவறுதலான செயல்களை மீண்டும் மீண்டும் செய்தால் அது பழக்கமாகி அதற்கேற்று விளைவை தரக்கூடியதாக அதே சமயத்திலே எண்ணத்திலே கூட நாம் நிலைப்பாடுகளை சரிசெய்தாக வேண்டும் ரெண்டு விதமான எண்ண எழுச்சிகள் உருவாகின்றது ஒன்று நல்ல எண்ணம் இன்னொன்று தீய எண்ணம் இதை இரண்டையும் எப்படி பாகுபடுத்தி பார்ப்பது என்றால் நல்ல விளைவை கொடுத்தால் அது நல்ல எண்ணம் தீய தீய விளைவை கொடுத்தால் அது தீய எண்ணம் அப்போ நல்ல எண்ணங்களை உரம் போட்டு வளர்க்க வேண்டும் என்ன எண்ணங்கள்தான் சொல்லாக செயலாக விளைவாக மாறுகின்றது அப்போ தீய எண்ணங்களை கூட அடிக்கடி நினைத்தால் அது சொல்லாக மாறி செயலாக மாறி விளைவாக மாறிவிடும் நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும் தீய எண்ணங்களை மாய்க்க வேண்டும் ஆனால் மாய்க்க முடிவதில்லை தீய எண்ணங்களை மீண்டும் மீண்டும் மாய்க்க வேண்டும் என்று நினைப்பதே தீய எண்ணங்களோடு உறவு கொள்வது போன்ற நிலை அப்போ தீய எண்ணங்களை எப்படி மாற்றுவது என்றால் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் தீய எண்ணத்தை மாய்ப்பதற்கான ஒரு சங்கல்பத்தை தருகிறார்கள் தீய எண்ணம் எழுகின்ற போதே விழிப்பு நிலைக்கு வர வேண்டும் விழிப்பு வந் விழிப்பு நிலைக்கு வந்தவுடனே இனி இந்த தீய எண்ணம் எழாமல் விழிப்புடன் காப்பேன் என்று பலமுறை கூற வேண்டும் பல முறை இந்த எண்ணத்தை மேல் பதிவாக போட்டால் தீய எண்ணம் வ எழாமலே நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என அந்த அளவுக்கு மனசுக்கு திறனும் தரமும் இருக்கிறது எனவே தீய எண்ணங்கள் எழுகின்ற போதே விழு ம விழிப்பு நிலைக்கு வந்து இந்த எண்ணம் இந்த தீய எண்ணம் இனி எழாமல் விழிப்புடன் காப்பேன் என்று பல முறை கூற வேண்டும் அச்சம் தவிர்த்தவர்களாக வாழ வேண்டும் அறியாமை நம்பிக்கையின்மை உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்தல் பதற்றம் நடுக்கம் வியத்தல் இதெல்லாம் இந்த நிலைகளில் பய உணர்வு அச்சம் வெளிப்படுகின்றது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை தீயவை செய்வதற்கு மட்டும் கண்டிப்பாக அஞ்ச வேண்டும் நல்லவை செய்வதற்கு எந்த நேரத்தில் வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் வெளிப்படுத்தி நல்லவைகளை செய்ய வேண்டும் தீயவை செய்தலில் இருந்து விடுபட்டாக வேண்டும் எல்லாவற்றையும் மிக எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சுவாமிஜி சொல்வார்கள் அக்செப்ட் ஆசிட்டிஸ் என்று சொல்வார்கள் வந்ததெல்லாம் நல்லதுக்குத்தான் வந்திருக்கிறது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்குத்தான் தெரியும் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்று எனவே மற்றவர்கள் சொல்லுகின்ற இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு என்ன என்ன மாற்றங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் தோல்விகளை வெற்றியாக்க வேண்டும் தோல்விகளை ஆராய வேண்டும் தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டும் தோல்வி ஏற்படுத்தியது நிலைகள்தான் நமக்கு வெற்றி படிகளாக தருக மாறுகின்றது ஸோ தோல்வியின் காரணநிலை கண்டுபிடித்து வெற்றிக்கான படிகளை கட்ட வேண்டும் முடிவெடுக்கும் திறன் உடையவர்களாக மாற வேண்டும் பொதுவாக இளைஞர்களிடத்துல முடிவெடுக்கும் திறன் அதிகமாகவே இருக்கும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட அன்பர்களிடத்தில் பார்த்தவென்றால் முடிவெடுக்கும் திறன் குறைவாக இருக்கிறது அப்போ யோக சாதனைகளே ஒரு அற்புத பயிற்சி இருக்கிறது அந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக முடிவெடுக்கும் திறனை ஏற்படுத்தி கொள்ளலாம் பிரச்சனையை ஆராயும் திறனையும் புதிய கோணத்திலே மாறுபட்டு சிந்திக்கக்கூடிய திறனையும் ஏற்கனவே பெற்ற அனுபவம் அறிவு நமக்கு உதவியாக இருக்கும் எனவே முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையிலே சிறு சிறு மாற்றங்களை செய்தாக வேண்டும் மன எழுச்சியிலே இருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் வெளியே வருவதற்கு எண்ணங்களிலே மாற்றம் வேண்டும் உணவிலே மாற்றம் வேண்டும் நடைப்பயிற்சி செய்தாக வேண்டும் உடற்பயிற்சி செய்தாக வேண்டும் பொழுதுபோக்கு செய்ய வேண்டும் தியானம் ஆகியவையே மன எழுச்சியிலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் வெளியே வந்து சிறப்பான மனிதர்களாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் இவற்றையே மனவளக்கலை யோகா என்ற சிறப்பு பயிற்சியிலே விதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் தருகின்றார்கள் வாருங்கள் கற்றுக்கொள்வோம் மனவளக்கலை யோகாவை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்